श्रीमान् वेङ्कटनाथार्यः कविता क्रियकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मत्कुरुपरम्परायै नमः. இந்த அதிகரணத்துல பிராரப்த கர்மா எப்ப முடியிறதோ அப்பதான் சரீரம் முடியும். அந்த அந்திம சரீரம் முடிஞ்சதுன்னாக்கா அப்பதான் மோட்சம் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டார். இப்போ இந்த இரண்டாவது ஸ்லோகத்தினால ஒரு விஷயம் சாதிக்க போற. என்ன சொல்றாருனாக்கா, அவன் பூர்வபக்ஷி என்ன கேட்டான், அஸ்மா சரீரா சமர்த்தாய பரஞ்சோதிருப்பசம்பத்திய சுயனரூபேன அபரிஷ்பத்தியதேன்னு இருக்கு. இந்த உடம்புல இருந்து தானே அர்த்தம் பண்றான். உபனிஷத் வாக்கியம் இந்த உடம்புல இருந்துன்னு இருக்கு. இந்த உடம்புனாக்க எந்த உடம்பு இருக்கிற பிரம்ம வித்தியை ஆரம்பிக்கிறானோ அந்த உடம்புல இருந்துதான், அந்த உடம்புல இருந்துதான் இவன் விடுபட்டு போறான் அப்படின்னு தானே இங்க சொல்றக்கு. அதனால இப்ப வந்து நீங்க சொன்ன, நீங்க சொல்ற நம்ம சொல்ற பிரகாரம் அந்திம சரீரம் எதுன்னு தெரியாது, பிராரப்த கர்ம எப்ப முடியிறதோ அப்பதான் அந்திம சரீரம்ன்றது முடியும் அப்படின்னு நீங்க சொல்றது. அந்த 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 விஷயத்தை எடுத்துட்டாக்கா இந்த ஸ்ருதி இருக்கு பாருங்க, அஸ்மாத் சரீரா அப்படின்ற சப்தத்துக்கு வைத்தியம் வந்துடும். அதாவது என்ன சொல்ல போறாருனாக்கா, சரீராத்துன்னு இருக்குது ஐந்தாவது வேற்றுமை, பஞ்சமி விபக்தி. இந்த அஞ்சாவது வேற்றுமையில இந்த சரீரத்திலிருந்து சரீரத்திலிருந்து விடுபட்டுன்னு இருக்கு. அதுக்கு முன்னாடி இடம் சப்தம் அஸ்மாத் அப்படின்னு இருக்கு. இதிலிருந்து இந்த உடம்பிலிருந்து அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த அஸ்மாத்துங்கிறது விசேஷணமா இருக்கு, அட்ஜெக்டிவ். இது வந்து சரீராத்துங்கிறது விசேஷமா இருக்கு. இப்போ விசேஷமான சரீரத்துக்கு அஸ்மாத்து அப்படின்ற இதம் சப்தம் அஞ்சாவது வேற்றுமை அது வந்து இதுவா இருக்கு, விசேஷணமா இருக்கு. இப்ப அந்த விசேஷணமா இருக்கச்ச அப்ப என்ன அர்த்தம் பண்ணிக்கணும், இந்த உடம்புல இருந்து தான் பண்ணணும். எவன் ஒருவன் பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறானோ அவன் அந்த அந்திம அந்த அந்த உடம்பு இருக்கு, எந்த உடம்புல ஆரம்பிச்சானோ அந்த உடம்புல இருந்து விடுபட்டு போறான்னு அர்த்தம் வந்தா சுவாரஸ்யமா இருக்கு. அந்த சுவாரஸ்யத்தை நீங்க விட்டுடுறீங்களே, அதனால என்ன ஆகும்னாக்கா இந்த அஸ்மா சரீராதுன்றது வியர்த்தமா போயிடும். இது வியர்த்தமா போயிடும், வியர்த்தமா போயிட்டாக்கா அப்ப இது சரியா வராதே அப்படின்னு தான் ஆட்சேபிக்கிறான் ஒரு பட்சி. அப்ப ஒரு விஷயம் சொல்றான், அதுல இத என்ன பண்ணு அவன் சொல்லி கொடுக்குறான் நமக்கு. அஸ்மாத் சரீராத்துன்னு சொல்றது இருக்கு தெரிஞ்சோ, எந்த சரீரத்திலிருந்து விடுபடுவானோ அந்த சரீரம் தான் அந்திம சரீரம்னு நீ சொன்னீங்கன்னு தெரிஞ்சோ நான் உன் வழியே வரேன். ஆனா அதை எப்படி சொல்லணும், உத்தமர் சுவாமி சேர்க்கிறார் இருக்கு, எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா எந்த சரீரம் அந்திம சரீரமோ அந்த சரீரத்துல தான் இவன் வித்தியை ஆரம்பிக்கிறான். அந்த சரீரத்துல வந்து இந்த பிரார்த்தகர்மா சஞ்சித கர்மா எல்லாம் போயிடும், அதுல இருந்து விடுபட்டு மோட்சத்துக்கு போறான் அர்த்தம் பண்ணு அப்படின்னு நம்ம ஆட்சேபிக்கிறான். இப்ப நாம என்ன சொன்னோம், நான் இந்த உடம்பு இருக்கு, இந்த ஜென்மா இருக்கிறது, இந்த உடம்பு இருக்கிறது, இந்த உடம்பை வச்சு நம்ம உபாசனத்தை ஆரம்பிச்சிடுறோம். அதுக்கப்புறம் எத்தனை ஜென்மா வேணாலும் எடுக்கலாம், அந்த ஜென்மாவோட தான் கடைசி ஜென்மாவோட தான் பிரம்ம வித்தியை ஆரம்பிக்கிறான் அப்படின்னு அவன் சொல்றான். அது அதை மாதிரி சொல்லிட்டு போ, நம்ம சொன்னதோ இந்த ஜென்மாவில வித்தியை ஆரம்பிச்சிட்டோம், ஆனால் எத்தனை ஜென்மாவனாலும் நமக்கு வரலாம். அந்த பக்தி யோகம் எப்ப முடிக்கிறோமோ அப்பதான் நமக்கு வந்து இது கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் போன ஸ்லோகத்தை. இதுதான் நம்ம சித்தாந்தம். ஆனால் அவனும் அதை ஒத்துக்கல, அதை ஒத்துக்கல. எது அந்திம சரீரமோ அந்த அந்த அந்திம சரீரத்திலேயே இவன் பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்க ஆரம்பிச்சானாக்க அப்பதான் இவனுக்கு இது கிடைக்கிறது, வந்து மோஷம் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கலாம். அந்த அதுதான் அஸ்மா சரீரா சுமத்தாயின்னு அவனோட அபிப்பிராயம் என்னன்னாக்க,
பிரம்ம வித்தியை ஆரம்பிச்சுட்டான்னாக்க அந்த ஒரு சரீரம்தான், எந்த சரீரத்தின் விடுபடுறானோ அந்த ஒரு சரீரம் ஒண்டிதான் பிரம்ம வித்தியன்றது அனுஷ்டிக்கிறது. அதை காட்டிலும் நாலு சரீரம் எட்டு சரீரம் அணியமன் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நம்ம ஆட்சேபிச்சான். அதை ஒத்துக்கல சூத்திரக்காரர், சூத்திரக்காரர் அதை திருவள்ளப்படல. அவர் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி சொல்றது ஏன் அப்படின்னாக்க, நமக்கு வந்து பிரமாணம், ஸ்ருதி பிரமாணம், ஸ்மிருதி பிரமாணம் எல்லாத்தையும் ஒத்துக்கணும். அவைகள்லாம் நமக்கு எதை சொல்றதோ அதை வச்சுட்டு தான் நாம பார்க்கணும். அது என்ன சொல்லிச்சுன்னு பாருங்கோ. அது வந்து என்ன சொல்றது, ஸ்ருதிகள் ஸ்மிருதிகள்லாம் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னாக்க, இந்த உடம்பு இருக்கு பாருங்கோ, இது சிறை மாதிரி. நேத்தியா அதை சொன்னோம், சிறை மாதிரி இந்த ஒரு காராகிரகம் மாதிரி இருக்குது. இந்த காராகிரகத்துல நம்ம மாட்டிட்டு முழிக்கிறோம், வெளில வர முடியல. ஒரு ஜெயில ஒருத்தனை அடைச்சு போட்டான்னாக்கா அதுல உட்காந்து வெளில வரத்துக்கு தான் எல்லாரும் ஆசைப்படுவார். ஏன்னா அந்த ஜெயில்ன்றது ரொம்ப கஷ்டமானது, சுதந்திரம் போயிடுறது, சுதந்திரம் போயிடுறது, பரதந்திரம், பயந்து பயந்து இருக்கணும், எப்ப என்ன செய்வானோ, எப்ப அடிப்பானோ, என்ன சோறு போடுவானோ, எத்தனையோ இருக்குது. அந்த மாதிரி நாம இந்த உடம்புக்குள்ள இருக்கிற பர்யந்தம், உடம்புக்குள்ள நாம இருக்கிற பர்யந்தம் நமக்கு என்ன ஆகும், கர்ம விஷயத்துவம் தான் இருக்கு. கர்ம விஷயத்துவம் போயிட்டதுனால கர்ம பரதந்திராலா நாம இருக்கும். கர்ம பரதந்திராலா போயிட்டாக்க நமக்கு, கர்ம பரதந்திராலா போயிட்டாக்க அப்போ நாம் அந்த கர்மானுகுணமா தான் இந்த உடம்பு சுகதுக்கங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த சுகதுக்கங்கள்லாம் நம்மளை படுத்தி எடுத்துடுறது. எதுவுமே சுகம் இல்லை, நம்ம அனுபவிக்கிற சுகம் கூட சுவாமி தத்துவம் தாகத்தை சாகித்து சாதிக்கிறார். இது வந்து விஷத்தோட விஷம், ஒரு சொட்டு விஷமா, அந்த விஷத்துல கலந்த தேனோ அந்த விஷத்துல கலந்த அன்னமோ எப்படி போக்கியமாக இருந்தாலும் நமக்கு கெடுதலை கொடுக்குமோ அந்த மாதிரிதான் இந்த சுகங்கள்லாம் சாதிக்கிறோம், அல்பமான சுகங்கள். அதனால இவைகள்லாம் நமக்கு தேவையில்லாதது. கீதையில பிரமாணம் சொல்ற சுக துக்கே சமய பூ சமபூத்வா அப்படிங்கிற, சுகமோ துக்கமோ அது சமமா பாருங்கிற. சுகம்னா ஆன் குதிக்கிறது, வந்து துக்கம்னாக கஷ்டப்படுறதுன்றது வேண்டாம். சுகம்ன்றது சுகமா வந்து சுகம் துக்கம் தான் நமக்கு. துக்கம் கூட துக்கத்தை சுகமா பார்க்காது, ரெண்டும் ஒரே மாதிரி தான் நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்ற பிரமா. அதனால இது வந்து காராகிரகம் மாதிரி, அந்த சிறையில மாட்டின் முடிச்சாக்கா அதுல இருந்து விடுபடுறது எப்படி நாம துடிப்போம். ஏன்னா அது பரதந்திரமா இருக்குது, அடிபட்டு அடிமைப்பட்டு அள்ளாடின்னு இருப்போம் சிறையில. ஆனால் வெளியில வந்துட்டோம்னாக்கா மனசு நிம்மதி. அந்த மாதிரி தான் இந்த உடம்புல மாட்டின்னு இருக்கிறது. கர்ம பரவசாலா இருந்து கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம், அதை அனுபவிக்கிறத காட்டணும். இதுலேருந்து விடுபட்டுட்டோம்னாக்கா நமக்கு சுதந்திரம் வந்துடும். சுதந்திரம்னா என்ன அர்த்தம், கர்ம வசத்தம் கிடையாது, சஸ்வராஜ் பவதி அப்படின்ட்டு இருக்கு. வரப்போறது சங்கல்பாதிகள் வரப்போறது, அதனால சாய்க்க போறாரு சஸ்வராஜ் பவதி. அவன் சுவராஜ்னா என்ன அர்த்தம்னாக்கா கர்ம சம்பந்த ரகிதனா ஆயிடுவான்னு அர்த்தம் பண்றாரு. ஏன்னா சுவாதந்திரியம்னா பகவான் அதி பகவத் அதீனம் போயிடுச்சுன்னு கிடையாது, பகவத் அதீனம் போயிடுச்சுன்றது கிடையாது, பகவான் அதீனமா தான் இருப்பான். ஆனால் கர்மாவுக்கும் அதீனமா இருக்க மாட்டான். இப்ப இருக்கிற உடம்பு இருக்கு பாருங்கோ, திருமாளுக்கு அதீனம், கிரகணிக்கு அதீனம், பிள்ளைகளுக்கு அதீனம், அப்பா அம்மாவுக்கு அதீனம், உத்தியோகத்துல போனா எம்ப்ளாயிட்ட எம்ப்ளாயர் கிட்ட நம்ம அதீனமா இருப்போம். எதிர பார்த்தாலும் இன்னொருத்தராண்டியாண்டியாண்டியாண்டியே போயிட்டு இருப்போம். அதனால அது நீச்சமானது. இந்த மாதிரி பரதந்திரத்தும் நமக்கு வேண்டாம், அதிலிருந்து சுதந்திரமா ஆகணும். அதாவது கர்ம சம்பந்தத்தை விட்டு வெளில வரணும், கர்ம சம்பந்தம் கூடாது
அது சொல்றதுக்கு வந்தது இது. அதனால காராகாரம் மாதிரி இது. அப்படி இருக்கிறதுனால இந்த அஸ்மா சரீராத்துன்னா என்ன அர்த்தம்னாக்கா, இந்த சரீரமானது இது நமக்கு சிறை மாதிரி. சிறை மாதிரி இருக்கிறதுனால நம்ம உபாசனத்தை அனுஷ்டிச்சா கூட, உபாசனத்தை நம்ம அனுஷ்டிச்சுட்டு இருக்கோம், ஆனால் அந்த சரீரத்திலேயே எல்லாம் முடியும்னு சொல்ல முடியாது. அதனாலதான் அஸ்மா சரீரா, அஸ்மாத்துனாக இந்த நீசமான சரீரத்திலிருந்து, இந்த ஹேயமான சரீரத்திலிருந்து, இந்த வட்டமான சரீரத்திலிருந்து எப்ப விடுபடுவோம் அப்படின்னு நம்ம மனசுல இருக்கணுமா, அந்த சிந்தனை வரணும். அதுக்கோசரம் தான் இவ்வளவு தூரம் ஸ்ருதி நமக்கு சொல்லி கொடுக்கறது. அதனால சாஃபல்யம் வந்துடுறது, அதுதான் நமக்கு சாஃபல்யம். நீ வந்து கேட்டது வியர்த்தமா போயிடுவேன் அப்படின்னு நீ கேட்ட, அது தப்பு. அது ஏன், இந்த உடம்புன்றது எப்படிப்பட்டதுன்னாக்கா நமக்கு சிறை மாதிரி, அது சிறைக்கு சமமானது. சிறை கூட பரவாயில்ல, இங்க அது இன்னும் மோசமானது. எவ்வளவு படுத்துறது நாம நிச்சயப்படி அனுபவிக்கிறோம், நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால அதை காமிச்சு கொடுக்கறதா அஸ்மாத் அப்படின்னு சொல்றது. இந்த சசியன்னா அஸ்மா, இந்த மாதிரி இந்த உடம்புனாக்க இந்த நீச்சமான உடம்பு, இது ஜெயில இருக்க மாதிரி, இதை நான் மாற்றினு படிக்கிறதுக்கு யாருக்கு பிடிக்கும், இது தேவையில்லையே. அந்த நமக்கு என்ன வரணும், என்ன பகவான் சொல்லிட்டு போயிட்டானா, பகவான் என்ன சொல்லிட்டான் தெரியுமோ, இது வந்து இந்த உடம்பு தியாஜ்யம், இது இந்த உடம்பு தியாஜ்யம், விடப்பட வேண்டியது, இது நமக்கு உபாதாயம் இல்லை, இதை சொல்லணும் அப்படின்றதுக்கோசரம் பகவான் சொல்றான், அனித்யம் அசுகம் லோகம் இவம் பிராப்திய பஜஸ்வமாம் அப்படின்னு உபதேசிக்கிறான் பெருமாள். இது வந்து எப்படி தெரியுமா, இது இந்த உடம்பு அனித்யமானது, சுகம்ன்றதே இந்த உடம்புல கிடையாது. நீங்க சுகம்னு நினைச்சு நம்ம பண்றதெல்லாம் கூட அது அசுகத்துல தான் முடியும். ஆனா இந்த மாதிரி லோகம், அசுகத்துவ லோகம்னா உடம்பு, லோகத்தை லோகா அதாவது பார்க்கப்படுறது அனுபவிக்கப்படுறது அப்படின்னு, இந்த உடம்பு லோகம், இந்த உடம்பு அடைஞ்சி பஜஸ்வமாம், இந்த உடம்பு இருக்குதே நிஜமான உடம்பு தான், ஏய் இதுல இருக்கக்கூடிய சுகமோ துக்கமோ இதெல்லாம் உனக்கு தேவையில்லை, இந்த உடம்ப நல்ல விஷயத்துக்கு உபயோகப்படுத்திக்கோ, நல்ல விஷயத்துக்கு உபயோகப்படுத்திக்கோ. ஒரு நல்லவங்கிட்ட பணத்தை கொடுத்தோம், அவன் என்ன பண்ணுவான், அப்புறமா சசிச்சு விடுவான் போய், கெட்டவங்கிட்ட கொடுக்குறோம், சினிமா பார்த்துட்டு சரி அழிஞ்சு போறான், எத்தையோ தப்பு பண்றான். ஒரே பணம் தான், நல்லவன்கிட்ட கொடுத்தா நல்ல விஷயத்துல சிறவழியது, கெட்டவன்கிட்ட கொடுத்தானாக்கா கெட்ட விஷயத்துல போறது. அந்த மாதிரிதான் இந்த உடம்பு. திருமண நம்ம உடம்பு கொடுத்ததே எதுக்கு அப்படின்னாக்கா, உபாயத்தை அனுஷ்டிக்கணுன்றதுக்கோசம் தான் இந்த உடம்பு கொடுத்துருக்கேன். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க நான் ஆண்டாள், ஏதாவது வாயினால் பாடுது, வாயால் தான் பாட முடியும், வாயினால் பாடி நான் சொல்லணும் மண்ணு ஆண்டாள், மனதினால் சிந்திக்க, மனசு மனசு தான் சிந்திக்கும், வேற எது சிந்தனை பண்ணும், அப்படிதான் மனத்தினால் சிந்திக்க சொல்லணும் ஆண்டாள் அப்படின்னு கேட்டுட்டு ஆச்சியாக்காரன் அழகா பண்ணிட்டார். வாய் இருக்கிறதே அவனை பாடுறதுக்கு தான், அதே மாதிரி மனசு இருக்கிறதே அவனை சிந்தனை பண்றதுக்கு தான், அவனை சிந்தனை பண்றதுக்கு தான் மனசு இருக்குது, அதை விட்டுட்டு எதை எதையோ சிந்தனை பண்ணிட்டு இருக்கமே. நமக்கு ஏற்கனவே சொல்லிருப்போம், நாராயணே திசப்தோஸ்தி வாகஸ்தி வசவத்தினி ததபி நரகே கோரே பதந்தி இத்தியதத்புதம். நாராயணா அப்படின்னு அழகான சப்தம் இருக்கு, வாகஸ்தி வசவர்த்தினி இந்த பேர் இருக்குது, நாராயண நாக்கும் இருக்கு நமக்கு, ததாபி நரகே கோரே, ஆனாலும் அந்த நல்ல பேரெல்லாம் சொல்லாம, பெருமாள் பேரை சொல்லாம எத்தையோ பேசிட்டு கோரமான நரகத்துல விழறானே, இதுதான் ஆச்சரியமா இருக்குது எல்லாருக்கும். ரிஷிகள்லாம் ஆச்சரியப்படுறோம், இப்படி யாரா இருப்பாளா அப்படின்னு. அதனால அசுகம் இமம் லோகம் பிராப்திய, இந்த நீசமான உடம்பு தான் துக்ககரமான உடம்பு, இது சுகம் இல்லை, இதை வந்து அடைஞ்சிட்டீங்கோ ஆனால் நல்ல வழியில் உபயோகப்படுத்துங்கோ,
இந்திரியங்களெல்லாம் எங்கிட்டயே செலுத்துங்கோ, மனசை எங்கிட்டயே தியானம் பண்றதுக்கு வச்சுக்கோங்கோ. இப்படி என்ன உபாசனம் பண்ணிட்டாக்க என்னையே அடைஞ்சுடலாமே, நான் உடம்ப கொடுக்கறதே அதுக்கு தானே. என்ன அழகு பாருங்கோ, பெருமாள் சொல்ற உபதாரத் தியாயத்துல சொல்லச்ச பெருமாள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறார். ஏற்கனவே சொல்லிருப்பேன், நான் இவாளுக்கெல்லாம் உடம்ப கொடுத்தேன், இந்திரியங்களை கொடுத்தேன், கண்ணை கொடுத்துருக்கேன், எல்லாம் புத்தியை கொடுத்துருக்கேன், எல்லாம் கொடுத்துருக்கேன். இன்னொன்னு, நானும் அவதரிச்சுட்டேன், நானும் அவதரிச்சு வந்துருக்கேன். அந்த கண்ணை கொண்டு என்னை பார்க்கக்கூடாதா, அந்த நாக்க கொண்டு என்னை பாடக்கூடாதா, அதெல்லாம் இல்லாம இவாளெல்லாம் சீரழிஞ்சு போறாளே பாவம். பெருமாள் கஷ்டப்படுற, நான் அவதரிக்கிறதே உங்களுக்கு உதவும் தானே, அங்கேயே நான் உட்காந்துருக்கலாமே, நான் அவதரிக்கிறதே எதுக்கு, உங்களுக்கு உதவும் தான், எனக்கு உதவம் இல்லை. நீங்கள்லாம் என்ன அடையணும், ஆசிரியக்கணும், உங்களுக்கு நான் மோட்சம் கொடுக்கணும் தானே நான் வந்திருக்கேன், அதை விட்டுட்டு நீங்கள்லாம் இதை மாதிரி இருக்கீங்க நியாயமா அப்படின்னு பெருமாள் கஷ்டப்பட்டுக்கிறார். ஆச்சரியமானது கீதா பாஷ்யம், ஆரம்பிக்க போறேன் சொல்லிட்டு இருக்கேன், எப்பவும் தெரியல, அவ்வளவு அழகான கீதா பாஷ்யம். அதுல பெருமாள் அப்படி கஷ்டப்பட்டுக்கிறேன்னு பாஷையை சொல்றேன். இவன் உபாசனம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்கோ, பெருமாள் கஷ்டப்படுற இன்னும், ஐயோ இவன் உபாசனம் பண்ணிட்டான், இவனுக்கு மோட்சத்தை முடிஞ்சானே என்னால் கொடுக்க முடிஞ்சது, வேற எதுவும் என்னால் கொடுக்க முடியும், மோட்சத்துக்காக வேற என்ன வேணும் நமக்கு, ஆனா பெருமாள் கஷ்டப்பட்டுக்கிறேன். அந்த மாதிரி பகவான் பரம சுலபனாக சுசீலனாக சௌசீல்யத்தோடையும் சௌலபியத்தோடையும் பரத்துவத்தோடையும் வாசல்யத்தோடையும் இதனால நமக்கு முக்கியம், பிரபன்னனுக்கு அதாவது உபாசகனுக்கு, ஆனா அத்தனையும் பெருமாள் காமிச்சு கொடுக்குறாரு, அப்படி எழுந்து விடுறார். அதனால உனக்கு உடம்பு கொடுத்தனே, நானும் அவதரிச்சனே, ரெண்டும் ஒன்னா சேர வேண்டாமா, அந்த உடம்பு கொண்டு என்ன செய்யக்கூடாதோ, அந்த கண்ணை கொண்டு என்ன பார்க்கக்கூடாதோ, நான் எங்கேயோ இல்லை, உன் இதில் வந்து நிற்கிறேன். ஆனால் துவைத்த தேவப்பெருமாள் சேர்த்து சொன்னேன், இன்னைக்கு உடையார்பாளையம் வச்சோம் 6:30 என் பேரனோட போய் சேர்த்துட்டு வந்தேன், அழகாக இருந்தார் பெருமாள், சேர்க்கு சேர்க்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்கு. ஆனால் எத்தனையோ பேர் போகிறா, பஸ்ஸில் போவான் கண்ணாவனான்னு வைக்கிறான், நானே பஸ்ஸில் போச்சு பஸ் இருக்கான் பெருமாள் இருந்து அழைச்சு இந்த இத்த வாரத்துக்கு வந்துட்டானுங்கோ, எப்படி பஸ்ஸு போகிறது அப்படின்னு விட்டு, ஏன்னா அவளுக்கு அது கஷ்டம், அவளுக்கு தான் போய் சேவனம் பெருமாளாவது பிள்ளையாராது, அந்த மாதிரியும் லோகத்தில் இருக்கா, பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கிறவாள் லோகத்தில் இருக்கா. அதனால பெருமாள் சொல்ற, இந்த சரீரத்தை கொடுத்துட்டேன், இது வந்து நீ லௌகிகமா சம்சாரியா இருந்து பார்த்தேன்னா உனக்கு அசுகமா இருக்கும், அதே மாதிரி நீ இந்த சம்சாரியா இருந்து சுகத்தெல்லாம் அனுபவிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, அப்ப இந்த உடம்ப நினைச்சு நீ கஷ்டப்படுவேன், இந்த உடம்பை எதுக்கு இப்படி படுத்துறதேன்னு. அதே பகவானையே நினைச்சு இந்த உடம்பை நீ உபயோகப்படுத்திட்டேன்னாக்கா இன்னும் கொஞ்ச நாள் நம்ம இருந்து பெருமாள் சேர்க்கலாமே நமக்கு தோணும். நேற்று சொன்ன பாருங்க தேசிங்க வைகுண்டவா சேவை நம்ம விளையாடுறான்னு அந்த மாதிரி நமக்கு தோணும். அது பெருமாள் சேர்க்கிற வாழ்வு தான், நான் வாழ்க்கைலாம் சொல்லுவேன், இங்க இருக்கிறவாள்லாம் ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கு போக மாட்டேன்றான், அதே அமெரிக்காவிலேருந்து வர ஒரு மாதம் இருப்பா, ஒரு மாதம் இருந்தான்னாக்க அங்கதான் அல்லாடிட்டு இருக்கோம், இங்க நிம்மதியா ஆத்துல உட்கார மாட்டார். அவ என்னென்ன கோயில் இருக்கோ அத்தனை கோயிலும் சேஷ்டு வந்துடுறாரு. அதே மாதிரி என்ன எந்த எல்லா ஆச்சாரியானோ உங்க அத்தனை பேருக்கும் பேதமே கிடையாது, அழிங்கரா அவரும் சேர்ப்பீங்க, ஆண்டவனா அவரையும் சேர்ப்பீங்க, பாண்டியர் சுவாமியா அவரையும் சேர்ப்பீங்க, சுயமாச்சாரியானா அவரையும் சேர்ப்பீங்க, எல்லா கோயிலும் எல்லாம் எத்தனை முடியுமோ அத்தனை சேஷ்டு சொல்லு, அந்த மாதிரி மனோபாவம். இத மாதிரி இருக்க இருக்க நம்ம இந்த ஜென்மமே இதுக்குதான், ஜென்ம சாபல்யமே வருது அப்படின்னு தோணணும் நமக்கு. எவ்வளவு ஆனந்தமானது அது, எவ்வளவு ஆனந்தமானது அது. அதனால ஆனந்தமான ஒரு அனுபவம் இதெல்லாம். அத பெருமாள் சொல்ற, அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்திய பஜஸ்வமாம் அப்படின்னு படிக்கிறே சொல்லுவோம். அதனால இந்த மாதிரி சுகத்தை அனுபவிங்கோ, எப்பேற்பட்ட சுகம், உபாசன சுகம், பகவத் சிந்தன ரூபமான சுகம், பகவானுடைய திருத்துராயம் வந்து பார்க்கறதும் அவன் சாத்தின புஷ்பத்தை வந்து பார்க்கறதுல சுகம், சாமானிய வாசனையில இருக்க கோயில்ல பிரசாதம் வாங்கி சாப்பிடுங்கோ, ஆத்துல அதே பிரசாதத்தை பண்ணி சாப்பிடுங்கோ,
அன்னைக்கே சொன்னதெல்லாம் எவ்வளவு அற்புதமா இருக்கும் கோயில் பிரசாதம் பெருமாள் பிரசாதம். அதனால இதுதான் அவஸ்தி. அத பெருமாள் சொல்ற தவறே இந்த உடம்புன்றது தியாஜ்யம். அத சொல்றதுக்கோசரமே பகவான் இது உபதேசிச்சு போயிருக்கான், இதை உபதேசிச்சு போயிருக்கான் பகவான் நமக்கு. அதனால அதை தெரிஞ்சுக்கோங்க, உபாசனம் பண்றதுக்கோசரம் தான் இந்த உடம்பே. ஏன்னா காளிதாசன் சொன்னான், சரீர மாத்தியம் கள தர்ம சாதனம், தர்மத்துக்கு உபாயமா இருக்கிறது எதுனாக இந்த உடம்பு. உடம்பு இருந்தாதான் கோயிலுக்கு மேலே போக முடியும், உடம்பு இருந்தாதான் பெருமாளை சேவிக்க முடியும், கண் இருந்தாதான் சேவிக்க முடியும், கை இருந்தாதான் கை கூப்ப முடியும், கால் இருந்தாதான் கோயிலுக்கு நடக்க முடியும். சாஷ்டாங்க நமஸ்காரமும் பிரணாமமும் இந்த உடம்புக்கு சேவிக்கிறது தான். அவ்வளவு திருப்தியா இருக்குது, சங்கரகமா சேவிச்சு போடுவோம். அது எவ்வளவு தப்புன்னு இப்ப எனக்கு கஷ்டமா இருக்கு, ஏன்னா எடுப்பு ஒழிக்கிறது நல்லா சேவிக்கும் சாஷ்டாங்கமான்றா. சாஷ்டாங்கமா இப்படி சேவிச்சுன்றோம், உடம்பு நல்லா போயிடும். எடுப்பு ஒளி படுத்துறது எனக்கு இப்போ 15 நாள் ஆச்சு. அதனால இதுக்கெல்லாம் பெருமாள் நம்ம சேவிச்சுட்டே இருந்தா உடம்பு சரியா இருக்கும். 4 வாட்டி நான் சேவிச்சேன்னு சாப்பிட்டாங்கம்மா, ரொம்ப நாளா எனக்கு உடம்பு முடியலையே அப்படின்னுட்டு சாதாரணமா சேவிச்சேன். முட்டி போட்டு சேவிக்கிறது, கேள் குப்பின் சேவிக்கிறதுன்னு போன வாரம் ஒருத்தர் சொன்னார், அந்த மாதிரி சேவிக்கூடாது நீ, சாஷ்டாங்கமா சேவியும் பெருமாளை. சாஷ்டாங்கமா சேவிச்சாருனாக்க உமக்கு வந்து இது வந்துடும், அந்த வழியெல்லாம் போயிடும், வழியெல்லாம் போயிடும் உமக்கு. அதோட பலன் அனுபவிக்கிறேன். இப்ப நான் சேவிக்க சேவிக்க 4 வாட்டி சேவிச்சேன்னு வச்சுக்கோங்க, அப்ப கொஞ்சம் இதமா ஆகுது இடுப்புல. சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தேன், சேர்ல உட்காராதீங்கோ, தப்பாங்கோல் போட்டு கீழே உட்காருங்கோ அப்படின்னா. பத்மாசனமே போட்டு பார்த்தேன், ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு, உடம்பு இதமா இருக்கு. இதெல்லாம் பாருங்க, நம்ம பெருமாளை சேவிக்கிறதுன்றது ஒரு வழக்கம் வச்சுட்டாங்க, எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அதனால இந்த உடம்ப கெட்ட வழிக்கும் உபயோகப்படுத்தலாம், நல்ல வழிக்கும் உபயோகப்படுத்தலாம், ஆனால் பகவத் விஷயமாக உபயோகப்படுத்துங்க, அதுதான் உசந்தது, அதை பண்ணுங்க அப்படின்னுட்டு. என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கு பெருமாள் பெருமாள் சொன்னாரு, பஜஸ்வமா அப்படின்னு சாச்சாருது. அதனால இப்ப அது கூட பாருங்க, இமம் அப்படின்னு சொல்லிருக்க, இமம்னு அங்க சொன்னார் பெருமாள், இமம் லோகம் அப்படின்னு சொன்னார், இந்த உடம்ப அப்படின்றது. இது எப்படி இருக்கு, இது இந்த உடம்புல ஏதாவது நல்லது இருக்குதோ, அதை பின்னாடி சொல்ல போறாரு. அதனால கீதையிலேயே பெருமாள் உபதேசிச்சார், அதமா அது மட்டும் இல்ல, மனுன்னு சொல்றாரு அவரு. மனு சொல்லச்சு மனுஸ்மதியில, அஸ்தி ஸ்தூணம் ஸ்நாயுபந்தம் மாம்ச சோனி தலேபனம் சர்ம அவனத்தம் துர்கந்தி பூர்ணம் மூத்திர புரீஷயோ ஜராசோக சமாவிட்டம் ரோகாயதன மாதுரம் ரஜஸ்வனம் அனித்யம் பூதாவாசமிமம் சேத்து. என்ன அழகா சொல்றேன் மனு, இந்த உடம்பை விட்டுடுங்களேன், இந்த உடம்பு எவ்வளவு நீச்சமானது தெரியுமா, அஸ்தி ஸ்தூணம் எலும்பு அதுதான் நமக்கு திருடமா இருக்குது, அதை வச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி அது மட்டுமா, நமக்கு என்னென்ன தேவையில்லாத்தோ அதெல்லாம் இருக்கு, இதுல மாம்சம் இருக்கு, ரத்தம் இருக்கு. ஆனா மாம்சத்தை பார்த்தா நமக்குள்ள நம்ம ஜாதி, நம்ம என்ன பிரதம வர்ணத்துல பிராமண வர்ணத்துல பிறந்திருக்கோம், வசந்த வர்ணத்துல நாம இருக்கோம். அதனால இப்படி இருக்கிற சமயத்துல இது வந்து இந்த மாம்சம், இது மாம்சத்தை பார்த்தா நம்மளால பார்க்க முடியறதா, வெறும வீதியில வாக்கிங் போறோம், அந்த வந்து எவனோ ஏதோ வச்சுட்டு இருக்கான் மாம்சத்தை, அதை பார்த்தோம்னாக்கா நம்ம திரும்பி பார்த்து பார்க்காம வரோம், எவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நம்ம உடம்பே அப்படிப்பட்டது தானே, மாம்சம் உடம்பு முழுக்க மாம்சம் தான் இருக்கு, சோனிதம் ரத்தம் தான் இருக்கு. அது குழந்தையாகட்டும் பெரியவாளாகட்டும் எந்த வயசானாலும் சரி, கைலியோ காயிலையோ ரத்தம் பட்டுத்து இதுவா போயிடுச்சுனாக்கா எவ்வளவு கஷ்டமா இருக்கு நமக்கு. அதனால இது தேவையாயுது, மாம்ச சோனித லேபனம் அதெல்லாம் பூசி இருக்குது, ரத்தத்தை தான் வச்சு பூசி இருக்குது. சர்மா வணக்கம் நம்ம தோல் இருக்கு பாருங்க, அதை பார்த்து தான் நம்ம மைண்ட் இருக்கும், அழகா இருக்கான் அவன், இவன் அழகே இல்லை, கருப்பா இருந்தான் என்ன இல்லை, வெளுப்பா இருந்தாதான் என்ன இருக்கான்,
அதே வெளுப்பு ஒருத்தனுக்கு பாண்டு பாண்டு வியாதி பாண்டு ரோகம் வந்துட்டுனாக்கா அதுவும் வெளுப்பா தான் இருக்குது. ஆனால் வெளுப்பாக எடுத்துப்பானா ஏன்னா எல்லாம் இதை மாதிரி பார்த்துட்டு இருக்கும். தோலை பார்க்கறது சர்மம் ஆகணும், அது மாத்திரமா துர்கந்தி, அதாவது தோல்னால எல்லாம் மூடப்பட்டிருக்கு துர்கந்தி. நல்லா குளிச்சுட்டு வரான், வாசனையாக தான் இருக்குது ஆரம்பத்தில், கொஞ்ச நாள் கழிச்சு வேர்வெல்லாம் வந்துருச்சோன்னா என்ன இருக்குது, அவனுக்கு துர்க்கந்தம் வந்துடுறது. அதனால கெட்ட வாடை வந்ததுனாக்கா நமக்கு பிடிக்க மாட்டேன்றது. அப்படிப்பட்ட உடம்ப தான் நம்ம ஆசைப்பட்டு இருக்கோம், துர்க்கந்தி. அது மட்டுமா, அசுத்தங்கள் நம்ம சிறுநீர் கழிக்கிறோம், வெளியில் போகிறோம், அது அத்தனை நம்ம உடம்புலேயே இருக்கே. யாராவது சாட்டினேரி வெளியில் ஏதாவது யாராவது போயிட்டானாக்கா கத்துறோம், அசுத்தான கட்ட நம்ம உடம்புலயே தெரியுது, அதை வச்சு தான் நம்ம சாப்பிட்றோம். அதெல்லாம் வேண்டிய உடம்புக்கு தேவையாமா? எல்லாம் இதெல்லாம் நீச்சமான உடம்பு. இது பணம் சொல்றது, நம்ம என்னவோ இதுவோ நாங்கெல்லாம் கற்பிக்கல, இது உபநிட பாஷைக்காக இதெல்லாம் வச்சு சாச்சிருக்க. அது மாதிரி இருக்குது. அது மட்டுமா, ஜராசோகம், ஜராசோக சமாவிட்டம். ஜர வயசாயிட்டுன்னு வச்சுக்கோங்கோ, ரொம்ப கஷ்டம், ஜன்மதுக்கம், ஜய ஜராதுக்கம், ஜாயாதுக்கம், புனப்புனக சம்சார சாகரம் துக்கம் தஸ்மாத் ஜாகிரது. ஜென்மா ஜென்மாவே துக்கம். சரி, அதுலையாவது பார்த்தோம்னா குழந்தையா இருக்கிறது எல்லாரும் லாலனம் பண்றோம், சுக்கி திக்கு திக்கு கொண்டாடுறா, பாடாட்டுறா, எவ்வளோ எங்க பேத்தி பிறந்துட்டா, பிறந்த மாதிரி நீங்க தான் பத்து நாள் ஆகுது, அத்தனை பேர் விசாரிக்கிறா, சுகூடமா விசாரிக்கிறா, ஆனந்தமா இருக்கா. அதே வயசான ஒருத்தர் படுத்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவரும் கஷ்டப்பட்டு உங்களையும் கஷ்டப்படுத்துறாரு, அப்புறம் அழுத்தன் போடாமல் அப்படின்றா. ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தையும் தான் நம்ம பாத்துக்கிறோம், அதை தூக்கி வச்சுக்கிறோம், அதுக்கு பால் கொடுக்குறோம், அது நிக்க வைக்கிறோம், உட்கார முடியாது, எல்லாரும் கஷ்டப்படுறது. வயசானவன் அதுதான் பண்ற, ஆனா இந்த குழந்தை வளர போறது, அதனால அதுகிட்ட நமக்கு ஆசை அதிகம். அதே இந்த வயசான கிழவர் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவரால் ஒன்றும் லாபம் கிடையாது, ஏன் தானும் கஷ்டப்படுத்து பிரத்தியாயம் கஷ்டப்படுதுன்னு நல்லா இருந்துருக்கு போய் கிடைக்கிறது தானே அப்படின்னு வைக்கிறார். இந்த திருவிளக்கு பூஜை எல்லாம் பண்ணுவார், நான் பார்த்துருக்கேன் சில ஆட்கள்லாம் திருவிளக்கு பூஜைன்னு சொல்லிட்டு விளக்கை ஏற்றி வச்சுட்டு குத்து விளக்கை ஏற்றி வச்சுட்டு புத்தத்தை வச்சு எல்லாம் பண்ணிட்டு அவனை இது சொல்லுவா, மாமி யாரையும் தேவி ஓங்கோள், மாமன் யாரையும் தேவி ஓங்கோள் அப்படி இப்படிலாம் சொல்லுவா. இது சொல்லி முடிஞ்சு கொஞ்ச நாள் கேட்டு மாமனாரோ மாமியாரோ சாப்பிட வந்தானே போகும் வந்துடுச்சு அப்படின்னு விடுவா. லோகத்தில் அப்படிதான், வயசானவாளை பார்த்தானாக்கா கொஞ்சம் அவளால் நமக்கு உபயோகம் இல்லை, அவ அந்த காலத்துல நம்மளை எவ்வளவு தாங்கினா அதெல்லாம் தெரியாது. இப்ப படுத்துற, ஏன்னா நமக்கு அந்த வயசு வரும் இல்லையோ. அதனால இது ஜரா ஜரா துக்கம், ஜாயா துக்கம். கல்யாணம் பண்ணிக்கிறவங்களையும் இவன் கல்யாணமே ஆளே கல்யாணம்னா கஷ்டப்பட்டு இருப்பான். அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா போறோம், ஆரம்பத்துல அப்படியே கந்தர உலகத்துல இருக்க மாதிரி தான் இருக்கும். அதன் பிறகு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சு படிக்க வச்சு ஸ்கூல் பண்ணி கல்யாணம் பண்ணி கார்த்திகை பண்ணி வண்டி நடந்துரும், எவ்வளவோ கஷ்டப்படுறோம். அதனால இந்த விவாகம்ன்றது தர்ம பிரச்சார்த்தம் சொன்னாக்கா தப்பு இல்லை, லோகத்துல சுகமே அனுபவிக்கணும், அதுதான் கல்யாணம் பண்ணலனாக்கா அப்ப சுகமே வராது. நித்தியப்படி ஏதாவது ஒரு உபதிரம் ஒன்று தான் இருக்கும், அது புருஷாளுக்கும் சரி ஸ்திரீகளுக்கும் சரி எல்லாருக்கும் அப்படிதான். அது இதெல்லாம் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஜாயாதுக்கும் ஆண்டியாதுக்கும் அப்படின்னு சொன்னாக்கா அது உபலட்சணம், பர்த்தாவும் துக்கம் தான் பொன்னாட்டிகளுக்கு, பர்த்த சுசுருஷ விசேஷம்தான். அதுக்கு வந்து நான் படிச்சுட்டே இருந்தான்னாக்கா ரொம்ப படிச்சினானாக்கா அவளும் பொன்னாட்டிகளும் ஒரு மனுஷர் தானே, அதனால இந்த மாதிரிலாம் எல்லாம் துக்கம் உண்டு. அதனால சம்சார சாகரம் துக்கம் தான் ஜாக்கிரதை, அதனால மொழிப்போடு ரொம்ப விழிப்போடு இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். அது சொல்ல ஜரா சோகதமா இஷ்டம் வந்து வயசானது, அதனால சோகங்கள்லாம் வந்துட்டு இருக்கும். சொல்லுவார் புத்திர சோகம் நிரந்தரம் அப்படின்னு சொல்லுவார். ஒருத்தருக்கா ஒரு பொம்மாட்டியோ ஆம்பளையோ ஒரு பாரியா போயிடுறா, சுமங்கலியா அவ போயிடுறா, எல்லாரும் சொல்லுவா பா அவ பாக்கியசாலினி சுமங்கலியா போய் சேர்ந்தா அப்படின்னுட்டு, அவ சுமங்கலியா போயிட்டா இருக்கிற பத்த உள்ள அல்லாடுவான். அத மாதிரி இவன் போயிடுறான், அப்ப அந்த ஸ்திரீ எவ்வளவு அல்லாடுவா. நம்ம நம்ம குடும்பங்கள்லாம் மட்டமான குடும்பங்கள், ஏன்னா எங்கள் குடும்பத்தில் நான் அனுபவிச்சிருக்கேன். எங்கள் அம்மா 38 வயசில் இதுவாகிட்டார்,
நான் இங்க தோப்பு நாற்பது வயசு 48 வயசுல அல்லாடி நான் மரியாதை இருக்காத ரோகத்துல 9 குழந்தைகள் இந்த உபநயனத்துக்கு ஒண்டி மனைவி உட்காந்துட்டார். அதன் பிறகு எதுக்கும் பாக்கியம் கிடைக்கல. எங்க அப்பா பிரமிச்சார் பின்னொருத்தர் அபேஷிச்சு அபேஷிதான் எல்லாம் பண்ணினார். எவ்வளவு கஷ்டம். அப்புறம் எங்க தமையனா இருக்கதான் அது தெரியுது அவர் பண்ணிருச்சு. அந்த பொம்பளை எவ்வளவு ஆசைப்படுவா நாம உட்காரணுமே மனையில அது ஆசை இருக்குமே அது கிடைக்காம கிடைக்கும். அது மட்டும் இல்ல சமாஜத்துல எவ்வளவு அகௌரவம். அது மட்டும் இல்ல இந்த யாரு போனாலும் சரி கஷ்டமாகத்தானே இருக்கு எவ்வளவு சோகம். அதனால இந்த ஜரையின் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் படிப்படியா சோகங்கள் வர ஆரம்பிக்கும். நம்ம உடம்புலயே துக்கம் வரும். மனுஷால பார்த்து துக்கம் வரும். அவ நடத்துற விதத்தை பார்த்து துக்கம் வரும். எத்தனை இருக்கு. அதனால இந்த வயசு வயசான நரை வயோதிகம்ன்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது. எங்க இவளுக்கு அத்தின் பேர் பெரிய அத்தை அத்துக்க எனக்கு பங்காளிகள் 14 பங்காளி. அவர் எங்கிட்ட 90 வயசு திருநஷ்டம் அவருக்கு. அவர் எங்கிட்ட இப்படி என்னை படுத்தினானே பகவான் என்னை அழைச்சும் போகக்கூடாதா இப்படி படுத்தினானே நான் அல்லாடுறேனே அப்படின்னுவார். ஏன்னாக்கா வயோதிகம் அவ்வளோ கஷ்டப்படுறது. அது சொல்றேன் மனு ஜரா சோக சமாவிட்டம். அது மாத்திரமா ரோகாயத்தனம் ரோகங்கள்லாம் இருக்க வியாதிகள் அதுகள்லாம் இருப்பிடமே இந்த உடம்பு தான். அதிகமா சாட்டா ரோகம் குறைவா சாட்டா உடம்பு லிமிட்டா சாப்பிட்டோம்னாக்க அதில் ஒரு உபத்திரம் வருது. ஆசைக்கு சாப்பிட முடியல அப்படின்னு கஷ்டமா இருக்கும். இப்படி ஒவ்வொன்றுத்தும் ரோகம் 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 இது எதை பார்த்தாலும் உபத்திரம் தான் படுத்தும். அதனால இது ரோகத்துக்கெல்லாம் இருப்பிடமா இருக்கக்கூடியது இந்த உடம்பு ஆத்திரம். அது மாத்திரம் இல்லாம ஸ்திரீகள் இல்லாமே எவ்வளவு கஷ்டப்படுற அவளுக்குலாம் அந்த இதுவா இருக்கு அனுபவத்தி காலம்னு அதுவும் எப்பேற்பட்டது எவ்வளவு கஷ்டம் அது. அதெல்லாம் அது மாதிரி ரசஸ்வரம் ரசஸ்வரம் அனுச்சியன் சார். அதனால சார் அனுச்சியம் சார் நீ ஒன்னு விளையாது நீ விளையாது அங்க விளையாது அனுச்சியம் சார் அது அனித்தியமானது இந்த உடம்பு. இந்த அனித்தியமான இப்படி தோஷங்களோடு கூடின உடம்பு. அது மட்டுமா பூதாவாசம். பூதாவாசம் என்ன அர்த்தம் பூதங்களாக ஆவாசம் இருப்பிடம் அர்த்தம். பஞ்ச பௌத்திக தேகம் தானே இது தோறு தோறு பஞ்ச பௌத்திக தேகம் 5 பூதங்களாலான இந்த உடம்பு அப்படிப்பட்ட இருக்கிறது இருக்குதே இமம் எதே இந்த இடத்துல பாருங்க இடம் சப்தம் இருக்கு அஸ்மாத்தம் சொன்ன மாதிரி இமம் அப்படின்னு இருக்கு. இதை விட்டுடுங்கோ இது பொதுவா தான் இங்க சொல்றதுக்கு இந்த உடம்ப பொதுவா தான் சொல்றதுக்கு இது பொதுவான இந்த வருவா இந்த வருவா அம்மா வருவா பாட்டி வருவா பொதுவா தான் இருக்கு. இந்த இடத்துல எந்த உடம்புன்னு சொல்லல. எத்தனை வயசானாலும் சரி எத்தனை ஜென்மம் எடுத்திருந்தாலும் சரி எத்தனை ஜென்மம் எடுத்திருந்தாலும் அத்தனை சரீரமும் அத்தனை சரீரமும் நமக்கு வந்து அசுத்தமான சரீரம் தான் நீச்சமான சரீரம் தான். குழந்தை இது அனித்தியமான சரீரம் தான் அசுத்தமான சரீரம் தான் எத்தனை ஜென்மம் எடுத்திருந்தாலும் அப்படிப்பட்ட உடம்பை விட்டுடு அப்படின்னா இங்க சொல்றது பாதுகோங்க. அததான் இங்க சொல்றது இமம் அப்படின்னு. இதுல வந்து இதுதான் கடைசி சரீரம் உபாதனம் பண்ற சரீரம் அப்படின்னு சொல்லவே இல்லை. பொதுவா உடம்பு பொதுவா இப்படி இருக்கு நீஜமான உடம்பு அப்படின்னு இங்க இருக்கிறது நீஜமான உடம்புன்னு சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவுதானே. அதை வந்து பொதுவான உடம்பு தான் சொல்றேன் தவிர்த்து எது அந்திம சரீரம்னு சொல்லவே இல்லை. அதனால உபாதனம் இந்த உபாதனத்தை இப்ப ஆரம்பிக்கிறேன் அதனால இந்த உடம்பு தான் எனக்கு கடைசி உடம்பு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இந்த உடம்பே இந்த மாதிரி இருக்கு எலும்பும் இதுவும் இதெல்லாம் எப்படி இருக்கு. ஒரு எலும்பு இருக்குது நல்ல பலசாலியா ஒருத்தருக்கான்
எனக்கு தெரிஞ்சு எங்க உறவுகாரே கரத்தே கரத்தே ஆர்டினர் கடைசியில ஒண்ணுமே சாப்பிட முடியாம எதுக்கும் வழி இல்லாம கடைசியில துடிச்சு துடிச்சு போய் சேர்ந்த அத மாதிரிலாம் விளையாடுறோம். அதனால இந்த உடம்பு பார்க்கறதுக்கு புஷ்பம் மாதிரி இருக்கும், நன்னா பூந்திருக்க மாதிரி இருக்கும். இதோ ஒரு சினிமாவில் வரும், பார்த்தால் பசுமரம் படுத்து விட்டால் நெடுமரம் அப்படின்னு வரும். பார்த்தா நம்ம உடம்பு பார்த்தானே நம்ம ஒரு ஜீவன், அவனை பார்க்குறோம் உடம்ப பார்க்க செம்மன இருக்கான். அவன் கீழே வந்துட்டான்னாக்க நடுமரம் ஒன்றுத்துக்கும் உபயோகம் இல்லை. அதனால இந்த உடம்பை விட்டுடுங்கோ அப்படின்னுட்டு எல்லா மகர்ஷிகளும் அதை மாதிரி தான் சொல்றாரு. இப்படி சொல்றதால என்ன ஆச்சுனாக்க, இவையெல்லாம் ஹேயமான வைகள். இப்படிப்பட்ட ஹேயமான சரீரமானது நமக்கு தேவையில்லையே, அதுதான் ஹேயம், நீச்சம், நீச்சமான உடம்பு. அதை தான் இங்க அஸ்மா சரீரா சமுத்தாயன்னு சொல்லிட்டு முதல்ல என்ன சொன்னோம், சாஸ்திரம் சொல்லிட்டு ஒரு உபாசகனுக்கு எத்தனை சரீரமானாலும் இருக்கலாம்னுட்டு ஜடபரதர் வருத்தாந்தம், விதரர் வருத்தாந்தம், காங்கேயரான பீஷ்மர் வருத்தாந்தம் அதெல்லாம் சொல்லிடுத்து முதல் ஸ்லோகத்தினால. இப்பவோ இந்த சரீரத்திலிருந்து அப்படின்னு சொன்னாக்க இந்த சரீரமானது எவ்வளவு ஹேயமா இருக்கு, எவ்வளவு ஹேயமா இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதனால பல ஜென்மாக்கள் இருக்கிறதுன்னு சாஸ்திர சித்தம் ரிஷிகள்லாம் நம்ம சொல்லிட்டார். ரிஷிகள்லாம் எப்படிப்பட்டவா, அவன்லாம் வேத சாட்சாத் கரிச்சவா, அவன் அதை நமக்கு சொல்லி தந்துட்டிருக்கான். அதனால சர்வாத்தனா பிரமாணம். இப்போ அந்த அஸ்மாசரீராத்தன்றது அஸ்மாத்தின் இடம் சப்தம் இருக்கு, அஞ்சாவது வெற்றுமை இந்த உடம்படி வந்து அப்படின்றது. அந்த இந்த இடத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா நீச்சமான உடம்படி வந்து அப்படின்ற அர்த்தத்துல தான் திரௌடம், வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால இது சொல்றது, இந்த மாதிரி பார்த்து பார்த்து சொல்றதுனால இந்த அஸ்மாத்துங்கிறது நாங்க சொன்ன அர்த்தம் தான் வரும். என்னை வள்ள மனு அந்த வாக்கியம் ஒண்ணு வந்தது ஸ்மிருதி கிரந்தத்துல வந்தது, எத்வை கிஞ்சத்து மனு ரபதத்து தது பேஷஜம். மனுங்கிறவர் என்ன சொல்றையரோ அது மருந்து, மருந்தான். மருந்து எப்படி இருக்கும், பத்தியமா இருக்கும் நமக்கு, அது அகிதம். மருந்து யாருக்கும் சாப்பிட பிடிக்காது, ஆனால் அதுதான் நமக்கு பத்தியம். அந்த மாதிரி இந்த உடம்புல நமக்கு பிடிப்பு இருக்கு. ஆனால் மனுவ என்ன சொல்ற, இந்த உடம்போ நீச்சமான உடம்பு, நீச்சமான உடம்பு இருக்கோல்லையோ இதை விட்டுடுங்கோ. அப்ப எனக்கு என்ன தற்கொலையா பண்ணிக்க முடியும், அது அர்த்தம் இல்லை. இந்த உடம்ப பகவத் தரமா மாத்துங்கோ, பெருமாளுக்கு உபாசனம் பண்றதுக்கு உதவியுமே உபயோகப்படுத்திக்கோங்க, பெருமாளுக்கு எங்கேயும் பண்றதுக்கே அதை உபயோகப்படுத்திக்கோங்க. பெருமாள் இல்லைன்னா கோயில் போய் சேர்த்து வந்துருங்கோ, அதை விட்டுட்டு ஒதுங்கி இருக்காதிங்கோ. ஆத்து அல்ப சுகத்துக்கோசரம் ஆத்துல உட்கார்ந்து அந்த இதுல போகக்கூடாது மனசு அப்படின்னு சொல்றதுலதான் திருவள்ளம். அதனால இந்த ஸ்லோகத்தினால இதுதான் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அஸ்மாத் அப்படிங்கிற சப்தத்தினால என்ன சொல்லப்பட்டது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால நமக்கு அனுகிரகிக்கிறார் சுவாமி தேசிகன். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். நன்வத்ர அஸ்மாத் இதீதம் விததமிக பதம் ஸ்யாத் சரீரே நது ஸ்யாத் காராகாரோபம் இதி அப்ரதனபரதயாம் தஸ்ய சாஃபல்ய சித்தேஹ த்யாஜ்யத்வம் வ்யக்தயேஹி பிரபுஹ அசுகமிமம் லோகமித்யபி அகாயத் பூதாவாசம் விசிம்ஷன் இமமிதி ச மனுஹு ஹேயபாவம் எனக்தி. நனோ ஆக்ஷேபிக்கிறார், நனோன்னு ஆக்ஷேபிக்கிறார். அத்த இங்கே இங்கே இந்த வாக்கியத்தில் அஸ்மா சரீரா சமுத்தாய அப்படின்ற இடத்துல இது அஸ்மா அத்த இந்த வாக்கியத்தில் அஸ்மாத் இது இதம் பதம், அஸ்மாத் அந்த இதம் சப்தத்தில் பஞ்சமே விபக்தி. இது இது வந்து என்னன்னாக்கா
பொதுவா இந்த ப்ரோனவுன்லாம் இருக்கு பாருங்க ப்ரோனவுன்லாம் முன்னாடி சொன்னதை தான் சொல்லும் ராமஹ ஆகத சஹ சீதாம் பரணீதவான் அப்படின்னு சொல்றோம் இப்ப ராமஹ ஆகதான்றது முதல்ல ராமஹான்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் சஹ சீதாம் பரணீதவான் அப்படின்னு சொன்னாக்க அவன் சீதையை விவாகம் பண்ணி கொண்டான் அப்படின்னு அர்த்தம் வருது இப்ப சஹான்ற தச்சப்தம் இருக்கு பாருங்க சர்வநாம சப்தம் இருக்கு பேர் இதான் புரோணம் இந்த சர்வநாம சப்தங்கள்லாம் பூர்வ பராமரிச்சு முன்னாடி என்ன சொன்னமோ அத்தை தான் சொல்லணும் இப்ப அது வந்து அஸ்மா இடம் சப்தம்னா சர்வநாம சப்தம் பேர் அஸ்மா இந்த அப்படின்னு அர்த்தம் இந்த என்னாக்க இப்ப எந்த அதுக்கு அவன் என்ன சொல்றான் பூர்வபக்ஷி எந்த உடம்புல உபாசனம் பண்றானோ அந்த உடம்புல இருந்தா அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படி சொன்னாத்தான் இந்த உபாசனத்தை சொல்லி உபாசனத்தை ஆரம்பிக்கிறான் உபாசனத்தை ஆரம்பிக்கிறது இந்த உடம்புல தானே அதனால அததான் அஸ்மாசன் சொல்லிட்டு இதான் சரியானது என்ன சொல்லணும் சொத்தம் பூர்வ பராமரிசு தானே முன்னாடி சொன்னதுதான் இதை வந்து பராமரிச்சுக்கும் ஞாபகப்படுத்தி சொல்லும் அதுதான் இது அப்படின்னுட்டு அவன் கேட்கிறான் இஹே அஸ்மா சரீராசமுத்தாய பரஞ்சோதில சம்பத்தியாத வாக்கியத்துல அத்த சரீரே விழையே இந்த சரீரத்துல அஸ்மாதிதி இதம் பதம் இந்த சரீரத்துக்கு விசேஷணமா அஸ்மாத்தன் இருக்குது இந்த அஸ்மாத்தன்ற பதமானது விததம் சியான்னு விததம் வியர்த்தமா போயிடுமே அப்ப அஸ்மாதன்றத விததமா போயிடும் பொதுவா சரீரம்னு சொல்லலாமே சரீராது அஸ்மா சரீராது வேண்டாம் சரீரத்திலிருந்து விடுபட்டு சொல்லிட்டு போனாலே போருமே அஸ்மா சரீராது ஏன் சொல்லணும் விசேரணமே வேண்டாம் அஸ்மாதும் சொல்ல வேண்டாம் சரீராதுன்னு சொன்னாலே போருமே அப்படின்னு கணக்க ஆட்சேபிச்சாக்க அதற்கு பதில் நதுஸ்யா அந்த மாதிரி வராது வியர்த்தமா போயிடும்ன்றது வராது தேவையில்லாத பதத்தை உபரிடத்து பிரயோகம் பண்ணி எடுத்து அப்படின்னு ஆயிடும் அதனால இந்த சரீரத்திலிருந்து அர்த்தம் பண்ணிக்கோங்க அப்படின்னுட்டு சொன்னாக்க நான் துஸ்தியா அது தவறு அது வேண்டாம் எனக்கு காராகார ரூபம் இது அப்பிரதன பரத்தையா இது இந்த அஸ்மாதுன்னு சொன்னதுனால காராகாரம் காராகிரகம் அதாவது சிறையில் இருக்கிறது அதுக்கு உபமானம் அதுக்கு துல்லியம் அர்த்தம் அதுக்கு சமமானது அது அதுல அப்பிரதன பரதையா அதனால அது வந்து அதை பிரகாசனம் பண்றது ஆகவே அது வியர்த்தம் ஆகாது வியர்த்தமே ஆகாது அப்பிரதனம் அப்படி சொன்னதுனால சஸ்ய அந்த அஸ்மாதன்ற பதத்துக்கு சாபல்ய சித்தே பிரயோஜனம் வந்துருச்சே ஏன்னா நீசமான உடம்பு அப்படின்னு சொல்றதுதான் அதுக்கு உத்தேசம் ஏன்னா ஜெயில இருக்கிற மாதிரி இந்த உடம்பு அதை சொல்றதுனால இந்த ஜெயில் சமம் இது சிறைக்கு சமம் அதுல இருந்து வெளிப்படுத்தா போறோம் அப்படின்னு ஆகணும் நமக்கு அதனால இது முக்கியம்தான் ஆகவே இதுல சாபல்யம் இருக்கு அதுதான் இந்த அர்த்தமே இங்க அஸ்மாதன்றதுக்கு இதான் அர்த்தம் அதனால தோஷம் இல்லை அது மட்டுமா அதுக்கு நான் பிரமாணம் காமிக்கிறேன் பார்த்துக்கோ பிரபு யாரு பிரபு பெருமாள் தான் சொன்னேன் அகம் சர்வஸ்தி ஜெகதாக பிரபவ பிரளயஸ்ததா அப்படின்னு நான் பிரபஞ்சத்துக்கெல்லாம் நான் தான் சிருஷ்டி காரணம் நான் தான் பிரளய காரணம்னு சொன்னேன் அப்படிப்பட்ட பிரபுவான ஸ்ரீ கிருஷ்ணன் தியாஜத்துவம் எத்தையே தியாஜத்துவம் இது ரொம்ப நீச்சமானது நேயமானது இந்த உடம்பு அதை ஸ்பஷ்டமா சொல்லணுமா அதுக்கோசரம் தியாஜத்தை எத்தையே தியாஜ்யம் இது இதை வந்து ஹேயமா போயிட்டதுனால இதை விட்டுடணும் அதை எத்தையே ஸ்பஷ்டமா சொல்லணுமா அதுக்கோசரம் அசுகம் இமம் லோகம் நித்தியபி அகாயத்தி அவன் சொல்லிட்டான் பகவான் அசுகம் இமம் லோகம் அப்படின்னு சொல்லிட்டான் அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்பிய பஜஸ்வமாம் அப்படின்னு இருக்கு அசுகம் சுகமற்றது இந்த இந்த சரீரத்தை இந்த நீதி இமம் அப்படின்னு இருக்கு கை காலத்து சொல்றது இந்த உடம்பை விட்டுடு அப்படின்னு இந்த உடம்பு நமக்கு எதுக்கு
அப்படின் அர்த்தம் அந்த இந்தன்றதனால லோகத்துல இருக்கிற அனைத்து சரீரங்களையும் தான் அப்ப அர்ஜுனன் சரீரத்தை முடியா சொன்னிருக்கிறோமா நம்ம உடம்பு தானே அது காலாகாலத்துக்கும் இந்த பகவத்கீதேன்றது இருக்க போறதாச்சு அதனால அது வந்து அர்ஜுன உடம்பு வந்து சொல்லல எல்லாருடைய உடம்பையும் தான் சொல்லிருக்கிறது அதனால எத்தனை ஜென்மாவில் இருக்கோ அத்தனை ஜென்மாக்கள் இருக்கிற உடம்பையும் சொல்லியிருக்குன்னு அர்த்தம் அதனால இமம் பிராப்திய பஜஸ்வமாம் அப்படின்னு பெருமாள் சொன்னேன் கஜகாந்தி சொல்ற இந்த உடம்பெல்லாம் குடும்ப உடம்பெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு கீதாயாம் அகாயத்தி அகாயத் பாடினார் அல்லவா அதாவது உபதேசிச்ச பெருமாள் உபதேசத்தை அங்க பண்ணினேன் அனுகிரகித்திருக்கே பெருமாள் பகவானே சொல்லிட்டு அதை ஒன்னா கேள்வி கேட்க முடியும் அதனால இது அஸ்மாத்துனாக்கா இமம் சொன்னதுனால இது நீச்சமான உடம்புன்னு அர்த்தம் அந்த அஸ்மாத்துன்றதுக்கு ஹேயமானது ஹேயமான இவ்வுடம்பில் இருந்ததுன்னு அர்த்தம் அது மட்டுமா மனு மனு சுவயம்போ மனு சாய்க்கிறேன் சொல்றீங்க என்னன்னு சொன்ன அஸ்தி ஸ்தூணம் ஏற்கனவே சொன்ன பாருங்கோ அந்த மாதிரி ஸ்லோகத்தான் சொல்லி அஸ்தி ஸ்தூணம் ஸ்நாயு பந்தம் மாம்சசோ அதாவது நரம்பு அதெல்லாம் அதனால கட்டப்பட்டிருக்கு மாம்சசோனி தலையபணம் எறும்பு நரம்பு சதை ரத்தம் எல்லாத்தினாலையும் இது பூசப்பட்டு கட்டப்பட்டு மாட்டின் முழிக்கிறது இந்த உடம்பு சர்ம அவருத்தம் தோல் அதெல்லாம் இதுவா இருக்கு நமக்கு துர்கந்தி கெட்ட வாசனை நல்ல வாசனையே கிடையாது இந்த உடம்புல பூர்ணம் மூத்திரபுரீஷயோகோ உடம்பு முழுக்க நம்ம சிறுநீர் கழிக்கிறோம் வழியில போகிறோம் அது உண்டிதான் அழுக்கான்னா அசுத்தமானா வேர்வை கூட அசுத்தம் தான் கொட்டாய் விடுறோம் அதுவும் அசுத்தம் தான் மூக்கலால ஜலதோஷம் வந்து சளி வருது அதுவும் அசுத்தம் தான் இந்த திருமங்கியாக நிறைய பாத்திரங்கள் இதெல்லாம் சாதிக்கிறார் பெரிய திருமொழியில நிறைய பாத்திரங்கள் இதெல்லாம் சாதிக்கிறார் இப்படிப்பட்ட உடம்பு இருக்கு இதையே நம்ம சுத்தியா நினைச்சு மாட்டின்னு இருக்குமே அப்படின்னு சாதிக்கிறார் அந்த மாதிரி இருக்கு உடம்பு ஜர அசோக சமாவிட்டம் ரோக ஆயதனம் ஆதுரம் ரோக ஆயதனம் ரோகங்களுக்கெல்லாம் இருப்பிடம் ஆதுரம் இதே கஷ்டத்தோடு கூடினது ஆதுரம்னா வியாதின்னு அர்த்தம் வியாதியே உடம்பு தான் இந்த மாதிரிலாம் இருக்கிறது பூதாவாசம்னு இருக்கு இந்த பூதாவாசம்னு என்ன அர்த்தம் பௌதிக காயம்னு அர்த்தம் அதனால இதுதான் சரீரம் அஸ்தி ஸ்தூணத்துவம் இதெல்லாம் இருக்குது அதனால இந்த மாதிரி இந்த உடம்பு உலகத்துல உடம்புன்னா இப்படிதான் அது பொம்பளையோ ஆம்பளையோ குழந்தையோ வயசானவாளோ எல்லாருக்கும் அவ்வளவுதான் அது அசுத்தம் அசுத்தம் தான் அது அப்படின்னுட்டு ஹேயபாவம் எனக்கு இது பரமஹேயம் இது இந்த உடம்பானது நீச்சமான உடம்பு தான் இது அப்படின்னு இந்த உடம்புக்கு ஹேயத்துவத்தை சொல்லிவிட்டார் யாரும் நாம இல்லை மனு சொல்லிவிட்டார் பெருமாள் சாதிச்ச என்ன அழகு தேசியனுடைய இதெல்லாம் பார்க்கணும் முதல்ல பகவானுடைய வச்சனம் பகவானுடைய ரிஷிசக்தியை முதல்ல பிரமாணமா காமிச்சுட்டார் அடுத்தது ரிஷிகளுடைய மனுஸ்மிருதியினுடைய வச்சனம் அதனால என்னோட பெருமாள் சொன்னதுதான் இவா சொல்லுவா பெருமானோ சுதியில் என்ன சொல்றப்போ அதான் சொல்லுவார் இவானோ பெருமாள் சொன்னது சுருதி சொன்னது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் சொல்லுவார் அதனால பகவான் சொன்னதுதான் இவா எல்லாம் சொல்றார் இது அத்தனையும் ஒன்னா சொல்றது பார்த்தோம்னாக்கா என்ன அது எல்லா விதத்தினாலேயும் இந்த உடம்பானது ஹேயமானது விட தகுந்தது எந்த உடம்பா இருந்தாலும் அதனால உபாசகனுக்கு எந்த உடம்புன்னு யாராலையும் சொல்ல முடியாது அதான் அஸ்மாத்துன்னு அர்த்தம் அவன் எத்தனை தேகம் வேணாலும் எடுத்துக்கலாம் எத்தனை தேகம் இருந்தாலும் அது நீசமானது தான் ஒரு வார்த்தை சொன்னோம் பெருமாளையே ஒருத்தன் உபாசிக்கிறான் அவன் வந்து உடம்பு சுத்தமானது தான் மன சுத்தமா இருந்துதான் ஆனாலும் கூட அந்த உடம்புல அசுத்தம் போயிடும் என்ன அவங்க உடம்புலையும் உபாசகன் உடம்புலையும் அசுத்தம் இருக்கே எல்லாம் தான் இருக்கு ஆனா அப்படிப்பட்ட உடம்ப பெருமாளை சரிச்சுருங்கோ நித்தியப்படி பெருமாளுக்கு சந்தனம் சமர்ப்பின்னு சொல்றது புஷ்பம் சமர்ப்பின்னு சொல்றது
விரததனங்கள் இல்லாத காலங்களில் புஷ்பத்தை தன்னை வச்சுக்க சொல்லிருக்கு. புருஷால் ஸ்திரீகள் எல்லாருமே கந்தா இருக்கு பாருங்க சந்தனம், அந்த சந்தனத்தை பெருமாளை சந்திச்சு நம்ம பூசிக்கணும்னு சொல்லிருக்கு. அதெல்லாம் எதுக்கு? உடம்புல துர்க்கந்தம் வரக்கூடாது, அது பெருமாள் பிரசாதமா இருக்கணும். அப்படி பண்ணிட்டோம்னாக்கா உடம்புக்கும் நல்லது, சைத்தியம் வரும். சைத்தியம்னாக்கா வெயில் சூடு இருக்காது உடம்புல. இந்த மாதிரி உடம்புக்கும் நல்லது, எட்ட வாசனை வராது. இதெல்லாம் சொல்றது எதுக்கு அப்படின்னாக்கா, எப்பேற்பட்ட உடம்பா இருந்தாலும் இப்படிப்பட்ட உடம்பு தான் அதுதான் அஸ்மார் அப்படின்ற சப்தத்தினால சொல்லப்பட்டிருக்கு. அதை சொல்லிச்சு அதை விட்டுட்டு அஸ்மாதனாக இந்த சரீரம் உபாசனா எந்த சரீரத்தில் ஆரம்பிக்கிறோமோ அந்த சரீரம் அப்படிங்கிற எண்ணம்லாம் இங்க வேண்டாம். அந்த மாதிரி சித்தாந்தமே இங்க கிடையாது. அதனால இப்ப ரெண்டு விதம் சொல்லி ஆயிடுச்சு. ஒண்ணு ரிஷி மகரிஷிகள்னா நிறைய சொல்லிட்டார், உபாசகனுக்கு எத்தனையோ உடம்பு வரலாம், எது கடைசி உடம்பு வரும் தெரியாது. அது உதாரணம் பீஷ்மர் அந்த மாதிரி, இவர் விதுரர் அந்த மாதிரி, ஆதிபரதர் ஜடபரதர் இவருடைய உபாக்கியானங்களும் சொல்லியாரு. அஸ்மாத்துன்ற சப்தத்தினாலையும் ஹேயத்துவம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அவன் எத்தனை உடம்பு எடுத்துனாலும் சரி இது ஹேயம் தான். அது ஹேயம்னா பசி தெரியாதே, ஹேயம் இல்லைன்னா பசியே தெரியக்கூடாது, பசியே தெரியக்கூடாது. ஆனா தெரியுது பசி, தாகம், கஷ்டம், துக்கம், தூக்கம் எல்லாம் தான் வருது நம்ம. அதெல்லாம் தெரியுதுன்னு என்ன அர்த்தம்? இது ஹேயமானது, உடம்பு அடிபட்டுறது. நிஜமா சொல்றேன், நான் அடியே தான் உதாரணம் காமிச்சுக்கிறேன். எனக்கு இடுப்பு வழின்னு சொன்னேன், இன்னைக்கு என் பேர நினைச்சுன்னு போயிட்டு வந்துட்டேன் கோயிலுக்கு, கொஞ்ச தூரம் நடக்க முடியல, அப்படி இடுப்பு வலிக்கிறேன். ஏன்? இதான் நம்ம பிரார்த்த கர்மா, நம்ம உடம்பு அப்படி படுத்துறது, இதான் ஹேயம். அதனால எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஆகவே இந்த முற்றுறது தான் சரி. அல்லது பெருமாள் நினைச்சுட்டு ஆத்திர உட்காந்துருந்தோம், சுதந்திர பாடம் சொல்லுங்கோ, தர்ம உட்காந்துட்டு போன பார்த்துட்டு இருக்க வேண்டாம். எவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிருக்கு. அதனால இதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டது. அஸ்மாத்தேனா இதான் அர்த்தம், ஹேயத்துவம், இந்த உடம்பு ஹேயமானது அது சொல்றதுக்குதான் அது அப்படிங்கிறது இங்க அர்த்தம். அத இந்த ஸ்லோகத்தினால சாய்க்கிறேன். நன்மத்ராஸ்மாதி வீதம் விததம் இகபதம் சரீரே நத்து சாத் காராகார உபமித்ய பிரதன பரதயா சசிய சாபல்ய சித்தேஹே தியாஜத்வம் வியக்தயேஹி பிரபுர சுகமிமம் லோகமித்யப்யகாயத் பூதாவாசன் பூதாவாசம் விசிம்ஷன் யமமிதி ச மனுஹு ஏயபாவம் ஜனக்தி கவிதாக்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.